அனைவருக்கும் வந்தனம். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம். குருவே சரணம் குருவே துணை, அருளே சரணம் அருளே துணை. அனைவருக்கும் வந்தனம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவருட்பால் வந்து முதல் திருமுறையிலிருந்து முருகன் பாடல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருத்தணிகை முருகன் வள்ளல் பெருமானார் திருத்தணிகை முருகன் பெருமானிடம் நல்ல மனமே வாழ்க என்ற தலைப்பில் ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பாட்டுக்கு பார்க்கலாம். என்றே பிணிகள் ஒளியும் என்றே துயர் எய்திடேல், நின்றே தணிகையின் ஆறெழுத்து உண்டு வெந்நீரு உண்டு, நீ இன்றே இரவும் பகலும் துதி செய்திடுகண்டாய், என் அன்றே எக்காலமும் வாழிய வாழிய நன்னெஞ்சமே. இதுக்கு பொருள் பார்ப்போம். எனது நல்ல மனமே, நம்மிடம் வந்துள்ள நோய்கள் என்று நீங்கும் என எண்ணி துன்புற வேண்டா, தணிகை பெருமானின் ஆறெழுத்து மந்திரமும் வெந்நீரும் துணையாக உள்ளன, அவற்றின் வழி நின்று இரவு பகல் எண்ணாமல் இப்போதே துதி செய்வாயாக, எக்காலத்தும் அது நல்லது ஆகும், நீ வாழ்க மனமே வாழ்விக்கும் மாமருந்தாம். மனசை பற்றி மனசுக்கு வந்து சொல்கிறாருங்க, நம்ம எப்பவுமே ஓம் சரவண பாவா ஓம் சரவண பாவான்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த நோய்களும் நம்ம வந்து அண்டாது. இப்போ நம்ம இந்த வைரஸ் கிருமியிலேருந்து நாம் பாதுகாத்துக்கணும்னா திருத்தணிகை முருகப்பெருமானிடம் நம்ம வந்து வேண்டிக்குவோம். ஓம் சரவண பாவா ஓம் சரவண பாவா என்று நம்ம அந்த நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த மனம் வந்து வாழ்க அப்படி நம்ம அந்த மனசுக்கு அந்த நாமாவை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல மனமே வாழ்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் பதிவு சொல்கிறாருங்க. தினமும் நீங்கள் எங்கள் பூஜை அறையில் இந்த பாடலை பாடுங்க. நன்றி வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.